இல்ல இல்ல தண்ணி அரிக்குது போல. தெய்வங்களா கொஞ்சம் வழி விடும் தெய்வங்களா. என்னங்க இதுல என்னங்க இறங்கி ஏறுறது அடுத்த இடம் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கொம்புத்தூக்கி. கொம்புத்தூக்கி ஏரியாவில் வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னாங்க, நீங்கள் வந்து சொப்பன சுந்தரி, அதாவது சென்னை செகண்ட் இன்னிங்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து சொப்பன சுந்தரி சாங் வந்து ஷூட்டிங் எடுத்த இடம் இந்த இடம் தான், இந்த கொம்புத்தூக்கின்ற ஏரியா. இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இறங்கி. இது எப்படின்னா வந்து நம்ம பீச்சாங்கரை இருக்குல்ல, பீச்சாங்கரை ஏரியா அந்த இதை முடிச்சுட்டு அடுத்து மேலே வரும்போது கரெக்டாக ஒரு அய்யனார் கோயில் வரும், கொம்புத்தூக்கின்ற ஒரு அய்யனார் கோயில். அந்த அய்யனார் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ரைட் சைடில் ஒரு சந்து மாதிரி போவோம். அதில் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் பாதை இருக்குது, பைக்குள்ளே வரலாம் கொஞ்சம் தூரம் கீழே. அதில் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு கரெக்டாக ஒரு 500 meters டிஸ்டன்ஸ் தான் நம்ம நடந்து வருது. நடந்து வந்தோம்னா அந்த இடத்துக்கு வந்துடலாம். அங்கே எல்லோரும் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க, பாதி பேர் முன்னாடி போயிட்டுருக்காங்க. சைக்கிள் இறங்கி தூங்கிப்போமா, போயிடாண்டிங்கண்ணா, நம்ம காட்டுக்குள்ளே போயிட்டு. ஆமாம், இது ரொம்ப மிகவும் இது ரொம்ப மிகவும் ஆபத்தான ஆபத்தான பக்கத்தில் ராவணன், அவர் வந்து பின்னாடி அவர் பேர் என்னன்னு தெரியல, அவரே தான் பேர் வச்சுப்பாரு. நீங்க என்ன கும்பகர்ணன்? அவர் கும்பகர்ணன், ஆனால் அவர் தூங்கிட்டே இருப்பாரு. ஆனால் பிராடு இதெல்லாம் பிராடு, ஏன்னா அவனா 24 மணி நேரம் ஃபோன் பேசுறவங்க, ஏன்னா தூங்குறேன்னு பிராடு விடுறாங்க. இங்கே சிலர் கிடைக்காதனால தான் நான் வயது விட்டு வரேன். இல்லைடா டி இருக்கியாடா, பிள்ளைகள் கண்டுபிடிக்காது. பிள்ளைகள் பிள்ளைகளை அனுப்பல, பிள்ளைகளை திருப்பிக்கிறோம். வாங்க போக போகிறேன். அவ்வளோ அழகான அவ்வளோ ஹோட்டலில் மட்டும்ல யாருமே வந்துருக்க மாட்டா, காட்டுக்குள்ள கூட்டம். யாரு எல்லாரும் போற இடத்துக்கு போறதுல என்ன இருக்கு, யாருமே எதுவும் இல்லை, இங்கே யாரும் போக முடியாது. ஒரு நாள் டவர் இல்லாமல் வாழ்ந்து பார்ப்போமே, எப்படி இருக்குன்னு. நினைக்கிறேன் கொடைக்கானல் எல்லா பிளேஸுமே க்ளோஸ் ஆயிருந்து சொல்லிட்டு வருத்தப்பட்டதுக்கு ஒரு இது மாதிரி கிடைச்சிருக்கு, ஒரு லட்டு மாதிரி கண்ணா ஒன்றும் ஒரு லட்டு தின்னு ஆசையான்ற மாதிரி. ஏடா காட்டுக்குள்ளே சுந்தரி ஸ்பாட்டுடா, அது இந்த இடத்துக்கு கொஞ்சம் கூட்டு வந்திருக்கேன். டிவியில பாத்துருப்பேன், நேரில் வந்திருக்கோம் பாருங்க. பாராட்டு வந்து யாரு தெரியுமா, இங்க ரோடு போட்டவன் தான், இதுக்குள்ளே வந்து மனுஷன் ரோடு போட்டிருக்கான். தடை செய்யப்பட்ட போகல. இப்போ நம்ம வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், உள்ளக்கு வந்தாச்சு, சொப்பன சுந்தரி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஹலோ எவ்ரிவான், இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் வந்துன்னா, மேலே வரும்போது சொல்லிகிட்டு இருந்தால் இதான் கொம்புத்தூக்கி ஃபால்ஸ். ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுக்காண்டி ஃபால்ஸ் என்ன மேலே இருந்து தண்ணி கொடுலன்னு கேட்காதீங்க, அப்படி தான் சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி கொடுத்துட்டு பாருங்கள். இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக நான் வரும், சொப்பன சுந்தரி சாங்கில் கரெக்டாக இந்த ஸ்டெப்பு போட்டது, அது இந்த இடம் தான் பார்த்துக்கோங்க. என்ன இடம் அங்கே நினைக்கிறாரு பாருங்கள், அவர் பேர் தான் ஷாமு. எனக்கும் தெரியல, காலத்துல வந்து அந்த செகண்ட் இயர் சேர்ற வரைக்கும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது போயிருச்சு.
பாஸ் பாஸ் நீங்க அப்படியே சொப்பன சுந்தரி ஸ்டெப் போடுங்க பாஸ் ப்ளீஸ் பாஸ் வாங்க பாஸ் நம்ம எல்லாம் சேர்ந்து போறோம் சொப்பன சுந்தரி ஸ்டெப் வாங்க போடுவோம் எடே எடே இந்த இடத்துல நாங்க சொப்பன சுந்தரி ஸ்டெப் போடுறோம் இந்த போக சார் இல்ல இல்ல தண்ணி அரிக்குது போல அது ஒண்ணும் இல்லைங்க லைட்டா பேண்ட் ஃபுல்லா ஈரமா இருந்துச்சு அதான் சும்மா லைட்டா அப்படி தொடச்சிக்கிட்டு அது டான்ஸ் தப்பா நினைச்சிருக்க பசுமாட்டை பார்த்து போய் பிரடி ஜல்லிக்கட்டுல போய் அழகடல போய் அடக்கிறேன் கால இருக்கும் என்ன ஏ அத போய் தொட்டா பாப்போம் தலையை மட்டும் தொட்டா டே ஏ பச்சைக்கிளி எங்க ஊர்ல மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க வாங்க இன்ஜினியரிங் படித்தா மாடு மேய்க்கிறத மிச்சம் சொல்லியிருக்காங்க அது நிறுவனம் ஆகிடுச்சு பேர் சொல்லுவாங்களே நீ படிச்சு நீ மாடு மேய்க்கிறான்டா போகிறேன்னு எங்கள் தலைவர் இப்போ ரெடியாக காலேஜ் முடிஞ்சா காலேஜ் முடிஞ்சாலும் முடிஞ்சு அவர் மாடு மேய்க்க ஓகே டேய் தர்க்கின் நினைவரா டேய் டூ சூப்பர் ஏ பச்சைக்கிளி உணர்றாங்க பச்சனா ஏ ரெண்டு முதல்ல வருதாண்டா ஏ தேனிடா டேய் தேனி இல்லை தேனி டிஸ்ட்ரிக் சொல்லுவாப்ல வேற ஒன்றும் வாங்க தயவு எல்லா பாரிலையும் எரிந்து போட்டிருக்க அப்லோடே பண்ண மாட்டான் தயவு ஏ ரா இவர் தான் காத்து கருப்பு கலையோட அண்ணன் இவர் இப்போ வந்து என்னன்னா தலைமறைவாகி சுற்றிட்டு தெரியுறாங்க ஒரு இடம் வந்தீங்கன்னா குரங்கனிங்க குரங்கனில் வந்து அலோவ் பண்ணுறாங்களாம் தெரியாது ஏன்னா ஃபாரஸ்ட் சர்வீஸில் வந்து அலோவ் பண்ணல ஏன்னா லாஸ்ட்டு வந்து ஃபயர் நடந்துச்சுல குரங்கனி ஃபாரஸ்ட்டு டீ பிடிச்சிருந்ததில் வந்து நிறைய பேர் விளையாடுறாங்களே அதுலேருந்து அலோவ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க நம்ம மேலே போய் ஒன் டைம் கேட்டு பார்ப்போம் கேட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணிடுவோம் இங்கே வந்து நம்ம வந்து குளிக்கிற மாதிரி ஏன்னா ஆழமும் இல்லை கீழே இருந்த குளிக்கிறது ஒரு ஆழம் இருந்துச்சுல அந்த மாதிரி நம்ம எந்த ஆழமும் இல்லை அதனால் நம்மளால் குளிக்க முடியல சப்போஸ் மேலே போய் நம்மளை அலோவ் பண்ணாங்கன்னா குளிக்கலாம் மேலே இன்னொரு தடவை